என்ன படம் பாத்துறீங்க? என்ன படம் பாத்துறீங்க? கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த படம் வேற லெவல்ல இருக்க படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் தூங்கிடுவோம், செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல. பாம் செய்ய ஆரம்பிப்பாங்க, பொறுமையாக தான் போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல பாம் செஞ்சு முடிச்சிருவாங்க, அவர் மேலே கேஸ் போட்டுருவாங்க, அவ்வளோதான். படம் முடியல இல்லாமலே இருக்குன்ற. ஆமாண்ணா, ஸ்டேஜ் ஒர்க் இல்லைன்றாங்க. அப்படியெல்லாம் தெரியுதா? தெரியல, ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு எல்லாருமே. படம் வேற லெவல், சூப்பர் தான் மொத்தத்தில். லென்த் மூவி வந்து லென்த்தா இருக்கு, லாக் அடிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லாக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லாக், போர் அடிக்குது கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ராபர்ட் டோனிலாம் வராரு. ஆமாண்ணா, ரீசன்ஸ் லைக் இருக்கு. அவர் தானே வில்லனே கேஸ் போட்டாரு. ஓ அப்படியா? ஓவரால் பாக்கிறது மூவி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே என்ஜாய் பண்ணலாமா? எப்படி வந்தா தூங்கலாம் சொல்லுங்க. சொல்லுங்க. படம் எப்பயும் போலதான், அவர் படம் புரியாத மாதிரி தான் இருக்கும். புரியாத மாதிரியா? ஆமா, ஒரு வாட்டி புரியாது, பார்க்க பார்க்க புரியலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஒரு பார்க்க பார்க்க தான் புரியும். ஓகே, பார்த்தா புரியும். ரெண்டு மணி பார்த்தானா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு புரியும். வழக்கம் போல அவர் படம் குழப்பிட்டாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்லா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஆ, சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த பாம் பிளாஸ்ட் சீன் VFX VFX தே கண்டிப்பா மாதிரியே பண்ணிருக்காங்க. VFX இல்ல, சீன் எதுமே தெரியல, எல்லாமே நேச்சுரல் எடுத்துருக்காங்க. நேச்சுரல் பாம் பிளாஸ்ட் ஒன் சீனும் நேச்சுரல் எடுத்துருக்காங்க. ஓகே, கிளைமாக்ஸ்ல அது ரொம்ப ட்விஸ்ட் இருக்கு அப்படி இப்படி. கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட் அவ்வளோவா இல்ல. நார்மலா எப்படின்னு எப்படி சொல்றது, எல்லா படமும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா இதுதான் நடக்கும் போது கொடுத்துருக்கானு ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சதுனால அந்த அளவுக்கு இதுவா. ஆனா இருந்தாலும் ஒரு நல்ல கடைசியா ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாங்க, அது சூப்பரா இருக்கு. என்ஸ்டின் கூட கடைசியா பேஸ்ட் ஒரு மெசேஜ் முடிப்பாங்க, அது சூப்பரான மெசேஜ். ரெண்டாவது அதே மாதிரி ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் வந்து ஒரு ஃபீல் பண்ணுவார் நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி, அது சூப்பராக எடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக அந்த பாத்துக்கு போகலாம். ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த வார் சீக்வன்ஸ்லாம் லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்லது படம். நீங்கள் என்ன, நீங்கள் என்ன ஒரு நியர் பண்ருட்டி? ஓகே, அங்கெல்லாம் தியேட்டர்ஸில் வந்து எடுக்கல, ஸோ அதனால பாண்டியில் புக் பண்ணிட்டு இன்னைக்கு அவனுக்கு மூணு பேரும் நான் தான் வலுக்கட்டாயமாக கூட்டு வந்திருக்கேன். ஓகே, இல்லைனா சென்னை போகலாம். வலுக்கட்டாயமாக கூட்டு இருங்க இருங்க இருங்க, இல்லை இல்லை சென்னை போகலான்னு பிளான்டு, ஐமேக்ஸில் தான் போய் பார்க்கலாம்னு ஒரு பிளான்டு. அவனை ரெண்டு பேரும் கூட்டேன், வரவே இல்லை. நடக்கும் அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்னு வச்சுங்களேன், ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோர் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்து. பிஜிஎம் சூப்பர், சான்ஸ் இல்ல, நல்லா இருக்கு. யாரு சிமர் போறதா? சூப்பரா இருந்திருக்கு. புரியல, ஹான்ஸ் சிமர், ஹான்ஸ் சிமர் பிஜிஎம் அவர் போறதா? இவர் மியூசிக். ஓகே, இங்க எப்படி இவன் சங்கர் ராஜா மாதிரி அங்க அவங்க ரெண்டு பேர் பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆயிருக்கும். பட் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொல்லப்படி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, டெஸ்ட் எல்லாம் டெனட் படம் மாதிரி இந்த படமும் ஃபர்ஸ்ட் புரியாது, பார்க்க பார்க்க புரியும். இந்த கேங் திருப்பி எப்ப படம் பார்க்கும்? போலாமோட்டு நீங்க
ஒரு நான் எப்பவுமே வந்து ரீவர்ஸ் பார்ப்ப பண்ணுவேன்னா ஒன்று சயின் ஃபிக்ஷன் பண்ணுவேன், ஆக்ஷன்னா பண்ணுவேன். இந்த படம் வந்து ட்ராவாகவும் போயிட்டு இருக்கு, நல்லா சயின் ரீவர்ஸ் பண்ண மாட்டேன், போக மாட்டேங்க. வீட்டில் ஓட்டிட்டு தான் பார்ப்போம், ஓட்டிட்டு இருப்போம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னு உங்களுக்குலாம் கிடைச்சி? நான் நோலன் ஃபேனு, அதனால் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆ ஆமாம், அது இன்டர்வியூ, அவன் இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், பக்கவா ரியலிஸ்டிக். ஆமாம், இது பாக்குறவங்களுக்கு பொறுத்து தான், ஸ்லோவா தான் போவோம். ஆனா ஏதோ செக்மெண்டேஷன் மட்டும் ரொம்ப ஸ்லோவா போச்சு. இல்ல படமே ஃபுல்லா ஸ்லோ தான், ஆனா பயோபிக்னால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. யூஸ் கவர்மெண்ட் டைரக்டர் தாக்குற மாதிரி நர்சி வச்சிராங்க இல்ல அப்படியே. ஆ அந்த மாதிரி தான் இருக்கு மோஸ்ட்லி. மோஸ்ட் ஆஃப் யூஸ் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி அவங்க கில்ட் கில்ட் ஃபுல்லா காமிக்கறாங்க. ஆ ஆக்டிங் பக்காவா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும் இது ஃபுல்லா. ஓகே, அதுல ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட் மட்டும் பர்டிகுலர் அந்த சீன் வந்து வேற லெவல் அப்படினா அதை சொல்வீங்க? அதான் பிளாக் பாம் பிளாஸ்டின்னா அப்புறம் கிளைமேக்ஸ் செம செம டிஸ்டே வச்சாங்க. இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகுது, தூக்கம் வந்து போர். பயோபிக்னால ஸ்லோவாக தான் போனால் தூக்கம் அளவுக்குலாம் இல்லை. ஓகே சார், படம் நல்லாச்சு, படம் பார்க்கலாம். படம் படம் நல்லா வரும் கண்டிப்பாக, படம் புரியுமா தமிழ் ஆடியன்ஸ்? படம் புரியுமா தமிழ் ஆடியன்ஸுக்கு? புரியும், கண்டிப்பாக புரியும். ஏன்னா கீழே சப்டைட்டில்ஸ் எப்படியும் போடுறாங்க, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்டைட்டில் பார்த்தா புரிஞ்சிக்கலாம். பாம் பிளாஸ்டாக நல்லாவே காட்டியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்ன்றது விஎஃப்எக்ஸ் அளவுக்கு தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கு. ஓகே, அதாவது லாங் ஷாட்ஸ்லாம் நிறையா காமிச்சிருப்பாங்க, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஏதாச்சும் இந்த படத்தை பர்டிகுலராக அந்த சீன் அப்பா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டுடைய சீன் காமிச்சிருப்பாங்க. அதாவது லாங் ஷாட்லேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணி அந்த ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க, அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு? அது மாதிரி பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஃபுல் படமே ஓரளவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக எடுத்துன்னு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாமே கலந்துருக்கும். ஸ்லோவாக போச்சுன்றாங்களே, ஸ்லோவாக வந்து ஒரு செக்மெண்ட் மட்டும் தான் ஸ்லோவாக போச்சு. பெருசாக வந்து எல்லா செக்மெண்ட்லாம் ஸ்லோவாக போகல, ஒரு செக்மெண்ட் ஸ்லோவாக தான் போச்சு. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா முக்காசி படம் நல்லா தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் ஆக்ஷன் வைஸ் எதுவும் இல்லை, பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஸ்லோ, நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் படம் ரொம்ப சூப்பர், நல்லா எடுத்துருக்குறாங்க, இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும். நல்ல படம். ஆ அந்த அட்டாமிக் பிளாஸ்ட் இருக்குல்ல, அது அப்படி தான் இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. மூவி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கான்வர்சேஷனாக இருக்கும். ஏன்னா ஓப்பன்ஹைமர் ஃபஸ்ட்டே போட்டாங்க ட்ராமான்ட்டு டேக், ஸோ வந்து ஃபுல்லாக ட்ராமா தான், ஆக்ஷன் சைஃபை அப்படி இப்படின்னு பெருசாக இது பார்க்க முடியாது. பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புரியலையா? படமே நல்லா இல்ல ப்ரோ, அதான் நல்லா இல்ல. புரிஞ்சுட்டா? படம் இங்கிலீஷ்ல இருந்தா அவனுக்கு ஒன்னும் புரியல. நல்லா பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம்
கொஞ்சம் பாடப்பட்டு 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 பாடப்பட்